जया टीवी நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு அடுப்பங்கரை நியூட்ரிஷன் டைரியில எக்ஸ்டெண்டட் பிரஸ்ட்ஃபீடிங் பத்தி தான் பார்க்க போறோம் ஜெனரலாவே பிரஸ்ட்ஃபீடிங் அப்படினு நம்ம நினைக்கும் போது மைண்ட்ல வந்து ஒரு டைம் ஃப்ரேம் செட் பண்ணிடுறோம் இவ்ளோ டைம்க்கு பண்ணா போறோம் அப்படிங்கற மாதிரி அதுலயே நியூ மதர்ஸ் வந்து பாத்தீங்கனா நிறைய மிஸ் இன்ஃபர்மேஷன் அவங்கள சுத்தி இருக்குறதனால யார் சொல்றதை எடுத்துக்கணும் அப்படிங்கற ஒரு பெரிய கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்லயே வந்து எப்பவும் இருப்பாங்க ஜெனரலா இந்த எக்ஸ்டெண்டட் பிரஸ்ட்ஃபீடிங் என்ன அப்படினு பாத்தீங்கனா ஒரு வயசு தாண்டியும் அந்த ஃபீடிங் வந்து கண்டினியூ பண்றது சோ அந்த World Health Organization என்ன சொல்றாங்க அப்படினா அப் டு 2 இயர்ஸ் வரைக்கும் கூட மதர்ஸ் வந்து பிரஸ்ட்ஃபீடிங் கண்டினியூ பண்ணலாம் பட் கூடவே அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க ஃபேமிலி ஃபுட்ஸும் அந்த குழந்தைக்கு கொடுக்கணும் அவங்களோட ரிக்குயர்மென்ட்ஸ் மீட் பண்றதுக்கு அப்படினு பட் நிறைய பேர் கிட்ட இருக்கிற ஒரு தவறான புரிதல் என்ன அப்படினா ஒரு வயசுக்கு அப்புறம் அந்த தாய்ப்பால்ல வந்து ஒரு சத்தும் இருக்காது அது வெறும் தண்ணி மாதிரி தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க பட் இது வந்து ஒரு பெரிய மித் ரிசர்ச் என்ன சொல்லுது அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு வயசு தாண்டினாலும் சரி அந்த குழந்தையோட வயசுக்கும் வளர்ச்சிக்கும் ஏத்த மாதிரி பிரஸ்ட் மில்க்கோட காம்போசிஷன் வந்து மாறிட்டே இருக்கும் இன்ஃபேக்ட் ஒரு ரிசர்ச்ல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படினாக்க 1 இயர்க்கு அப்புறம் கூட அந்த பிரஸ்ட் மில்க்ல இருக்கக்கூடிய புரோட்டீன் எனர்ஜி அண்ட் ஃபேட் வந்து அதிகமாக தான் இருந்திருக்கு அண்ட் இந்த ஃபேட் வந்து பாத்தீங்கன்னா குழந்தையோட weight gainக்கு மட்டும் இல்ல அவங்களோட brain developmentக்குமே வந்து அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படினு அண்ட் நியூட்ரிஷனை தாண்டி நம்ம பார்த்தோம் அப்படினா அந்த குழந்தைக்கும் அம்மாக்கும் இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் வந்து அதிகமாகுது இது வந்து சைக்காலஜிக்கலி ரெண்டு பேருக்குமே வந்து பெனிஃபிஷியலா இருக்குன்னு நமக்கு ஏகப்பட்ட எவிடன்சஸ் வந்து நமக்கு சொல்லுது இதை தாண்டி ஒரு சில நோய்கள் வராம தடுக்கிறதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுது இப்ப குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஏர்லி டைம்ல வரக்கூடிய அந்த சைல்ட்ஹுட் அலர்ஜி ஆஸ்துமா இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகட்டும் இல்ல ஃபியூச்சர்ல அந்த டைப் 1 டயபெட்டிஸ் வராம தடுக்கிறது ஆகட்டும் இல்ல அம்மாக்கள்ல வந்து வரக்கூடிய ஒரு சில டைப் ஆஃப் கேன்சர்ஸ் ஒபேசிட்டி ஹார்ட் அட்டாக் இந்த மாதிரியான நோய்கள் வராம தடுக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது சோ எல்லா கிரிட்டிக்ஸையும் வந்து இக்னோர் பண்ணிட்டு நீங்க உங்க குழந்தைக்கு எவ்வளோ காலம் வரைக்கும் நீங்கள் பிரஸ்ட் ஃபீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக வந்து கண்டினியூ பண்ணலாம் பட் அதே சமயம் உங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த்தியும் நீங்கள் நரிஷ் பண்ணுறது ரொம்ப அவசியம் அப்போ தான் உங்களோட குழந்தைக்கும் உங்களால் வந்து ஹெல்த்தியாக வந்து ஃபீட் பண்ண முடியும் அண்ட் இன்னைக்கு நிகழ்ச்சியில் பார்த்த இந்த டாபிக் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் அடுத்த நிகழ்ச்சியில் வேற ஒரு சுவாரஸ்யமான டாப்பிக்கோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ரம்யா ராமச்சந்திரன்.